வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பரீட்சை காலம், அதாவது எக்ஸாம் வைக்கிறாங்க எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா. இந்த பரீட்சை காலத்தில் நிறைய பசங்க படிக்கிற இது என்னென்னா மறந்து போகுது. நிறைய பேருக்கு ஏன்னா இப்போ வந்து ரொம்ப முக்கியமான பரீட்சை இல்லையா, முழாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபைனல் எக்ஸாம். அப்போது அந்த மறதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் படித்தது நல்லா ஞாபகத்தில் இருக்கிறதுக்கும் அதுக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பு பூஜை பண்ணுறோம். என்றைக்கு பண்ணுறோம் அப்படின்னா, வர்ற 25ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பண்ண போகிறோம். எப்போன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 12 மணிக்கெலாம் முடிச்சிடுறோம் பூஜையை. இது என்னென்னா கல்வி மகா யாகம், பசங்களுக்காக இலவசமாக நம்ம வந்து கல்வி மகா யாகம் செய்கிறோம். இந்த யாகத்தில் எல்லோரும் வந்து கலந்துங்க, குறிப்பாக படிக்கிற பசங்க எல்லாம் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேல் படிப்பு படிக்கிறவங்க பசங்க, இந்த 10th, +2 இந்த 5ஆம் கிளாஸ் அவங்க மட்டும் இல்லை, மேல் படிப்பு படிக்கிறவங்க, அந்த குரூப் தேர்வு எதிர, யாராக இருந்தாலும் கல்வி சம்பந்தமான ஞான சம்பந்தமான விஷயம் எதுக்கு வேணாலும் இந்த கல்வியில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அந்த யாகத்தில். இந்த யாகத்துடைய பெரும் பலன் நிறைய இருக்குது. ஏன்னா வருஷ வருஷம் செய்துக்கிட்டே இருக்கிறோம், இது எல்லாமே இலவசமாக தான் செய்கிறோம். ஏன்னா படிப்பு அப்படிங்கிறதுக்காக இலவசமாக செய்கிறோம், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. வந்து கலந்துங்க, அதாவது 25ஆம் தேதி 2வது மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 12 வரைக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஹோமத்தில் கலந்து அவங்கவுங்க சங்கல்பம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப விசேஷம். வர்ற எல்லாருக்குமே ஒரு கல்வி தாயத்து ஒன்று தரோம், ஃப்ரீயாக தரோம். தாயத்து நம்ம கழுத்தில் கட்டிக்கிற தாயத்து, இல்லை பேக்கெட்டில் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பத்திரமாக வச்சுருந்தா ஒரு ஞாபக சக்திக்காக இருக்கும், ஒரு ஒரு இறைவனுடைய செயல்பாட்டில் அதை பூஜை பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா சரஸ்வதி பூஜையும் அழகிரிவரர்னு உங்களுக்கு தெரியும், இவங்க பூஜையெல்லாம் பண்ணி தான் தாயத்தை உருவாக்கியிருக்கிறோம். அது போக சங்கல்பம் இதெல்லாம் பண்ணி நம்ம அதை வச்சுக்கும் போது கொஞ்சம் கூடுதல் பலம் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஒரு ஒரு மறதியோ அதெல்லாம் குறைச்சி கொடுக்கும். படிக்கிறது நீங்கள் படிச்சுக்கணும், அதில் வெற்றியை கொடுக்கறது இந்த ஒரு யாகத்துடைய சங்கல்பத்துடைய நிலையும் இந்த தாயத்துக்கான பலமும் உண்டு. வந்து கலந்துக்குங்க. சரி, இப்போ சில பேரால் வர முடியாது, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வந்து கொரியர் ஆஃபீஸோடைய நம்பர், கொரியரில் உங்களுக்கு அந்த தாயத்து கிடைக்கும். தேவைன்னா வாங்கிக்கலாம், ஆனால் அதுக்கு பே பண்ணுற மாதிரி ஆகிடும் கம்பெனிக்கு. இது எங்களுக்கு இல்லை, நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இந்த கொரியர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க சர்வீஸ் சார்ஜ், கொரியர் சார்ஜ், அது இதுன்னு போட்டு ஒரு 350 ரூபாய்கிட்ட வாங்கிடுவாங்க. உங்களுக்கு விருப்பம்னா அதில் போங்க. ஆனால் நான் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணலை, ஏன்னா நம்ம இலவசமாக தான் செய்கிறோம். அதனால் நீங்கள் இலவசமாக நீங்கள் நேராக வந்து இலவசமாக வாங்கிக்கிங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே நம்ம சென்னையில் நம்ம அட்ரஸுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அவங்கள அனுப்பி கூட வாங்கிக்கலாம், உங்களுக்காக தாராளமாக வாங்கலாம். இப்போ மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இப்படி ஏதோ வெளியூர், பெங்களூருங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்கள் வர முடியாது அவ்வளோ தூரம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு அனுப்பி இலவசமாக வாங்கிக்கலாம். ஆனால் அதுவும் முடியலன்றவங்க அந்த கொரியர் நம்பர் கீழே கொடுத்துருக்க கொரியர் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த தாயத்தை வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு சார்ஜஸ் உண்டு, எங்களுக்கும் கொரியருக்கும் சம்மந்தம் இல்லை. சில பேரால் முடியலேங்கிறவங்களுக்கு தான் அதை சொல்கிறோம், நம்ம ஃப்ரீயாக தான் தரோம். சரி, அடுத்தது இப்போது நேராக வர்றதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லை, பிரசாதம் கொரியரில் வாங்கிக்கிறீங்க. சில பேருக்கு அதுவும் இல்லை, நாங்கள் நேராக ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் எங்களுடைய பேரெல்லாம் அந்த ஹோமத்தில் வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ தெரிகிற கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள், இப்போ வேறு நம்பர் வந்துருக்கும், இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய, இப்போ யார் குழந்தை இப்போ வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்குது, 10, 12 ஏதோ இல்லை பெரிய படிப்பு, ஏதோ ஒரு படிக்கிற பசங்களுடைய ஃபோட்டோ வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஒரு ஃபோட்டோ, அவங்க பேர், வயசு, என்ன படிக்கிறாங்க நல்லா கேட்டுங்க, ஃபோட்டோ அனுப்பணும், அவங்க பேர் அனுப்புங்க, என்ன படிக்கிறாங்கன்னு அனுப்புங்க, எந்த ஊருன்னு அனுப்புங்க, ஃபோன் நம்பரை அனுப்பிச்சிருங்க, இவ்வளோதான். மற்றபடி இப்போ ஜாதக ராசி நட்சத்திரம் தெரிஞ்சால் அனுப்பலாம், இல்லைன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பண்ணிக்கலாம். இப்படி அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதை எடுத்து எழுதி நாங்கள் அந்த ஹோமம் பண்ணும்போது அவங்க பேருக்கு சங்கல்பம் பண்ணிவிடுவோம் பூஜையிலேயே. அப்போ வர முடியல, ஆனால் உங்கள் பேருக்கு இங்கே பூஜை நடந்துடும். தாயத்து வேணுங்கிறவங்க மட்டும் அந்த நேராக வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு வர முடியாதவங்கன்னா அந்த கொரியர் கம்பெனி நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அது உங்களாச்சு அவங்களாச்சு, அதுக்கு அவங்க பணம் கேட்பாங்க, கண்டிப்பாக 350 ரூபாய்க்கு கேட்பாங்க, விருப்பப்பட்டால் கொடுத்து நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம். ஆனால் முடிஞ்ச மட்டும் திரும்பவும் சொல்கிறேன், நேரடியாக வந்து கலந்துக்குங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது அனுப்பி நேராக வாங்கிக்கிங்க தாயத்தை, இதுவும் சிறப்பு தான். முடியாதவங்கன்றவங்க கொரியர் வழியாக போய்க்குங்க, அது உங்கள் சமாச்சாரம். நம்மளுடைய காமக்கிய ஆலயத்தில் முழுக்க முழுக்க அந்த ஹோமம், சங்கல்பம், பிரசாதம், தாயத்து எல்லாமே ஃப்ரீ தான், ஏன்னா படிப்பு அப்படிங்கிறதுனால. கலந்துங்க, திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன்,
இந்த 25ஆம் தேதி 2வது மாதம், அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து மத்தியானம் 12 வரைக்கும் கல்வி மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் கலை சம்பந்தமான படிப்பு, ஆடல் பாடல், கலைகள், பெரிய பெரிய மேற்படிப்பு, எந்த நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னா நீங்கள் கூட உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வர்றதுக்காக ஒரு பேச்சுத்திறமை வேணும்னா அதில் இது எல்லாமே கலை சம்பந்தமான யாகங்கிறதுனால நீங்கள் எல்லாம் கலந்துக்குங்க. வர முடியாதவங்க நீங்கள் இந்த ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ, பேர், வயசு, என்ன படிக்கிறோம், உங்கள் ஃபோன் நம்பர், எந்த ஊர் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பா கூட நாங்கள் பண்ணிவிடுவோம். நேராக வர முடியாது, பண்ணிவிடுங்க, நாங்கள் பண்ணிவிடுவோம். ஆனால் தாயத்து, அதில் கொடுக்குற இந்த பிரசாதம்னு சொல்லப்படுற தாயத்து வேணும்னா நேராக தான் நம்ம ஃப்ரீயாக தரோம். முடியாதவங்க கொரியரை பார்த்துக்குங்க, அந்த நம்பர் தனியாக போட்டிருக்கோம், கொரியர்னு போட்டு நம்பர் போட்டிருக்கோம். அந்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க எங்ககிட்ட சொல்லி வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, சார்ஜஸ் தனி. அப்படி இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்னென்னா, எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் தகவலை அனுப்ப முடியுமோ அனுப்பிடுங்க. நேராக வர்றவங்க அன்றைக்கி வந்துடுங்க. ஆனால் வர முடியாதவங்க தகவல் தரணும் இல்லையா, எனக்கு உங்கள் ஃபோட்டோ, அந்த குழந்தைங்களுடைய படம் அதெல்லாம் அனுப்பணும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிச்சிட்டா நாங்கள் டிக் பண்ணி அதெல்லாம் லைன் பண்ண சரியாக இருக்கும். இன்னொன்று, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் குழந்தை இது மட்டும்தான் அனுப்பணும்லாம் கிடையாது. உங்கள் உங்கள் பெரியப்பா, சித்தப்பா, இப்போ தங்கச்சி குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, இல்லை தெரிஞ்சவங்களுடைய அவங்க பசங்களை டீட்டெயிலு, அந்த பொண்ணு +2 படிக்குது, இல்லை அந்த பையன் +2 படிக்கிறான் அப்படின்னு அந்த தகவலை வாங்கி நீங்கள் அனுப்பினாலும் அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம். யா நீங்கள் ஒரு ஆள் 10 பேருடைய தகவலை கூட அனுப்பலாம், அந்த பேரை வச்சு நாங்கள் பண்ணிவிடுவோம். தாயத்து அதே மாதிரி எத்தனை பேர் யாருக்கு வேணாலும் நேராக ஃப்ரீ, இல்லைன்னா கொரியர்லேயும் அவங்களுக்கு அந்த சார்ஜ் கட்டிட்டு தனித்தனியாக கட்ட சொல்லுவாங்க, கட்டி வாங்கிக்கிங்க. இதுதான், இது வந்து கல்விக்காக கல்வி மகா யாகம். முழுக்க முழுக்க நம்ம காமக்யா ஆலயம், காமக்யா ருத்ரபீடத்தில் உங்களுடைய அபிமான குருவான நான், அக்னிருத்ரன், சுவாமிகள் ஆகிய நான் குழந்தைங்களுக்காக படிப்புக்காக இந்த யாகம் செய்கிறோம். இந்த யாகத்தில் கலந்துக்குங்க, கலந்துக்க முடியாதவங்க ஃபோட்டோ அனுப்புங்க. ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன், என்ன சுவாமிஜி வந்து ஃப்ரீ ஃப்ரீன்றாரு ஆனால் கொரியருக்கு காசு கேட்குறாங்களா, நான் திரும்பவும் சொல்கிறேன், கொரியருக்கும் நமக்கும் எதுவும் கிடையாது. நிறைய பேர், ஏன்னா இது வந்து ஒரு 20 வருஷமாக அந்த ஹோமம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், தெரியும் இல்லையா, நிறைய பேருக்கு தெரியும், கல்விக்காக ஃப்ரீ தான். நிறைய பேர் நேரில் வர முடியல ஆனால் தாயத்து வேணும், நேரில் வரும்போது தாயத்து வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணிடுறேனே தவிர, மற்றபடி எல்லாம் அவங்களுடைய விஷயம் தான் அது. அதனால் என்ன, நான் வந்து இங்கே வர்ற எல்லாருக்குமே இலவசமாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹோமம் மற்றதெல்லாம் இல்லை, இந்த ஹோமம் கலந்துக்குங்க, நல்லா படிங்க. மற்ற பசங்களுக்கும் சொல்கிறேன், நல்லா படிங்க. ஆன்மீகம்ங்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும் படிப்பு ரொம்ப அவசியம். உங்களுடைய ஞாபக சக்தியை பெருக்கிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம செய்கிறோம். ஆனால் படிப்புங்கிறது நீங்கள் படித்தாதான், படிங்க. பெரியவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, பசங்க படிக்கிற டைமு டிவியெல்லாம் குறைச்சி வைங்க, ஆஃப் பண்ணி வச்சா இன்னும் நல்லது. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் அந்த டைமில் தான் உண்டு. அதனால் இந்த டிவி பார்க்குறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க, மொத்தமாக ஆஃப் பண்ணி போட்டுருங்க. அக்கம் பக்கத்துக்கு தொந்தரவு இல்லாமல் டிவி வைங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இல்லை, எங்களுக்கு என்னடா இருக்குன்னா பக்கத்து வீட்டு பசங்க படிக்கும், அப்போலாம் தொந்தரவு இல்லாமல் வைங்க. இதெல்லாம் பண்ணால் பசங்களுடைய கல்விக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.